சேட்டாஜ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வந்தான், வந்து, வந்த, இந்த மூணு சொல்லையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து வந்தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்று பெற்றதை உணர்த்துது, வந்துட்டான். ஸோ இது வந்து வினை முற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, வந்த, இது வந்து முற்று பெறாமல் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு பொருள் முடிவு தராமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும். எச்சம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து முடிவு தராமல் அப்படியே நிற்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழே பாருங்கள், வந்த சிறுவன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிறுவன்கிற ஒரு வேர்டு வந்தோன்னா தான் இது வந்து முடிஞ்சிருக்கு. வந்தன்கிறது மட்டும் தனியாக இருந்தால் முடியாமல் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்த, வருகின்ற, வரும், வர, போக, இருக்க, வந்து, போய், இருந்து, வந்தால், போனால், இருந்தால், இந்த மாதிரி வினைகள் வந்து எச்ச வினைகள் ஆகும். இதன் எச்ச வினையை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும். அதான் இந்த பெயரெச்சம், வினையெச்சம். ஏன் ஃபஸ்ட்டு வந்து பெயரெச்சம். இதில் வந்து வந்த என்பது சிறுவன், நாய் என ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு பொருள் முடிவு பெறும். இவ்வாறு ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா செய்த வேலை, செய்கின்ற வேலை, செய்யும் தொழில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை, தொழில், இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடிகிறதுனால இதை வந்து பெயரெச்சம்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வினையெச்சம். வினையெச்சமில் பார்த்தீங்கன்னா வந்து என்பது சென்றால், படித்தான், பார்த்தது என வேறு வினையை பெற்று பொருள் முடிவு பெறும். இந்த வந்துங்கிறது ஒரு வினை தான், ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு வினை வந்திருக்கு பாருங்கள். சென்றால், வந்து சென்றால், வந்து படித்தான், வந்து பார்த்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து முடியும் பொருள், அது வினையை கொண்டு பொருள் முடிவை பெறும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து செய்ய வேண்டும், தர சொன்னேன், போக விரும்பினேன், செய்து முடித்தேன், வந்து தருகிறேன், போய் பார்க்கிறேன், செய்தால் தருவேன், போனால் வரமாட்டாய், இருந்தால் பார்க்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வினையை கொண்டு முடிகிறதுனால இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து எச்சம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்த இந்த மாதிரி தனியாக நின்றுச்சுன்னா அது வந்து எச்சம்னு சொல்கிறோம். அது வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரெச்சம். இப்போ வந்த சிறுவன், அது வந்து பெயரெச்சம். அடுத்தது வந்து வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து வினையெச்சம். இங்கே வந்து வந்து தருகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.